எல்லோருக்கும் இனிய வணக்கம். தண்ணீர் விட்டான் கிழங்கு என்றே சொல்லக்கூடிய கிழங்கு இயற்கையாக மலைகளில் காடுகளில் தனிச்சையாக வளரக்கூடியது தண்ணீர் விட்டான் கிழங்கு. ஒரு சின்ன செடியை பிடுங்கினா அவ்வளோ கிழங்குகள் இருக்கும். இது காஞ்ச கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு. தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கிழங்கு. இந்த பெண்களுக்கு மலட்டுத்தன்மை, சூதக வலி, பெண்கட்டு, மாதவிடாய் கோளாறு, கருப்பப்பையில் வந்து அதிக கிருமிகள் இருக்கிறது, கருப்பப்பை கோளாறு அதிகமான பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அதிகமாக காணப்படுகிறது. அந்த வெள்ளைப்படுதலை போக்கக்கூடிய இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து பொடி பண்ணிட்டு காலை மாலை இருவேளை பாலில் கலந்து சாப்பிடும் பொழுது பெண்களுக்கு ஏற்படும் அத்தனை பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வான கிழங்கு. வந்து ஊட்டச்சத்து நிறைந்த இது பெண்களுக்கு வந்து அதிகமாக வீட்டு பழுவுனால உடம்பு அசதி, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப பலகீனமாக இருக்குது, மாதவிடாய் கோளாறும்போது ரொம்ப கைகாலெலாம் வலியாக இருக்குது, மாதவிடாய் வந்து சரியாக சீராக போகலை, குண்டாக இருக்கிற சத்தை இல்லாமல் இருக்குது, ஒல்லியாக இருக்கிற சத்தை இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது பெண்களுக்கு வந்து இந்த பொடியை தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி செய்து காலை மாலை இருவேளை சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க உஷ்ணம் குறையும், அது மாதிரி வெட்ட சூடு அதிகமாக பெண்களுக்கு இருக்கும் அதுவும் குறைஞ்சிரும், உடம்புல வந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பெண்கள், அது மாதிரி குழந்தை பிறந்தவங்க தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு இந்த தண்ணீர் விட்டாங்க கிழங்கு பொடி பண்ணி பாலில் கலக்கி கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம். தண்ணீர் விட்டாங்க பொடி கண்டு சத்து மாவில் கூட நீங்கள் தனியாக குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன பெண் குழந்தைகளுக்கு தனியாக கொடுத்தா கசக்குதுன்னு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்கள், சின்ன குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சியில் இதை தண்ணீர் விட்டாங்க கிழங்கு பொடியை கலந்துட்டு இதை கொடுக்கலாம். அது மாதிரி பெரியவருக்கு முதல் சிறியவருக்கு முதல் இந்த எல்லாருமே தண்ணீர் விட்டாங்க கிழங்கு பொடி பண்ணி காலை மாலை இருவேளை பாலில் கலந்து கொடுக்கும்பொழுது ஊட்டச்சத்து நிறைந்த கிழங்கு இது. இது பெண்களும் சாப்பிடலாம், ஆண்களும் சாப்பிடலாம். ஆண்களுக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, மிக மிக பெண்களுக்கு தண்ணீர் விட்டாங்க கிழங்கு புகழ் பெற்றது. இது வந்து கேரளாவில் அதிகமாக வந்து மலையாளிங்க வந்து இந்த தண்ணீர் விட்டாங்க கிழங்கு நிறைய வந்து கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அது மாதிரி இது வந்து பச்சை கிழங்கை வாங்கி மிக்சியில் அரைச்சி பால் போட்டு நம்ம கருப்புளுந்து கஞ்சி வச்சு குடிக்கிறோம் பாருங்கள், அது மாதிரி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் தினமும் பார்த்துங்க, தண்ணீர் விட்டான் கிழங்கு இது மாதிரி தான் இருக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது அரை கிலோ கால் கிலோ வாங்கிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இல்லை பவுடராகவே கடைகளில் வாங்கிட்டு சதாவரின்னு இப்போ நாட்டு மருந்து கடையில் லேகியமாகவே விற்கும், ஆனால் நீங்கள் லேகியமாக வாங்கி சாப்பிடாதீங்க. நேச்சுரல் பவுடரை அரைச்சிட்டு காலைல 2 ஸ்பூன் ஐட்டு 2 ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு பாலில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படும் அத்தனை பிரச்சனைகளுக்கு இது சிறப்பு வாய்ந்தது. அது மாதிரி கருப்பப்பையில் நீர் கட்டி, கொழுப்பு கட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. உடல் உஷ்ணத்தினால பெண்களுக்கு அதிகமாக முகப்பெரும், முகத்தில் வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி கருப்பு மங்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தண்ணீர் விட்டாங்கலங்கு ரொம்ப நல்ல ஒரு அழகு கூட பெண்களுக்கு கூட்டக்கூடியது. முக தோற்றமும் முகப்பொழிவும் நல்லா கிடைக்கக்கூடியது. இந்த கிழங்கு வாங்கி பொடி பண்ணி சாப்பிடுங்க. எங்கள் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.